ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நடிகைகளோட வயது பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதா நயன்தாரா இவங்களுடைய வயது முப்பத்தி ரெண்டு இவங்க அறம் வேலைக்காரன் இமைக்காத நொடிகள் ஜெய்சிம்ஹா ஆகிய திரைப்படங்களில் ரொம்ப பெஸியாக இருக்காங்க அடுத்ததா தமன்னா இவங்களுடைய வயது இருபத்தி ஏழு இவங்க ஸ்கெச் மற்றும் மூணு தெலுங்கு திரைப்படங்களில் ரொம்ப பெஸியாக இருக்காங்க அடுத்ததா கீர்த்தி சுரேஷ் இவங்களுடைய வயது இருபத்தி அஞ்சு இவங்க தானா சேர்ந்த கூட்டம் சாமி டூ மகாநதி ஆகிய திரைப்படங்களில் இருக்காங்க அடுத்ததாக காஜல் அகர்வால் இவங்களுடைய வயது முப்பத்தி ரெண்டு இவங்க எம்எல்ஏ பாரிஸ் பாரிஸ் ஆகிய திரைப்படங்களில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அடுத்ததா சமந்தா இவங்களுடைய வயது முப்பது இவங்க இரும்புத்திரை திரை சூப்பர் டீலக்ஸ் நடிகை திலகம் ஆகிய திரைப்படங்களில் இருக்காங்க நித்யா மேனன் இவங்களுடைய வயது இருபத்தி ஒன்பது இவங்க மலையாள படங்களில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அடுத்ததாக ஸ்ரேயா இவங்களுடைய வயது முப்பத்தி அஞ்சு இவங்க நரகாசுரன் அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தில் பிஸியாக இருக்காங்க அதே மாதிரி தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்களையும் கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க அடுத்ததாக ஸ்ருதிஹாசன் இவங்களுடைய வயது முப்பத்தி ஒன்று இவங்க கமலோட சபாஷ் நாயுடு திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக எமி ஜாக்சன் இவங்களுடைய வயது இருபத்தி அஞ்சு இவங்க எந்திரன் டூ பாயிண்ட் ஓ மற்றும் தி வில்லன் அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்தில் இருக்காங்க அடுத்ததா த்ரிஷா இவங்களுடைய வயது முப்பத்தி நாலு இவங்க மோகினி கர்ஜனை சதுரங்க வேட்டை டூ தொண்ணூற்றி ஆறு ஆகிய திரைப்படங்களை இருக்காங்க அடுத்ததா அனுஷ்கா இவங்களுடைய வயது முப்பத்தி ஆறு இவங்க மலையாளம் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க அடுத்ததா டாப்சி இவங்களுடைய வயது முப்பது இவங்க ஹிந்தி திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு வராங்க அடுத்ததா மெடோனா செபஸ்டின் இவங்களுடைய வயது இருபத்தி ஒன்பது ஹியூமன் ஆஃப் சம் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு வராங்க அடுத்ததா ஹன்சிகா மோத்வானி இவங்களுடைய வயது இருபத்தி ஆறு இவங்க தெலுங்கு மற்றும் மலையாள படங்களில் இருக்காங்க குலே பகாவலி அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்